அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆசிரியர்கள் தங்களது பணிப்பலன் தொடர்பான குறைகளை எமிஸில் ஸ்டாஃப் கிரீவன்ஸ் பகுதியில் பதிவு செய்வது எப்படி, ஆசிரியர்கள் பதிவு செய்த ஸ்டாஃப் கிரீவன்ஸை பள்ளி தலைமை ஆசிரியர் வெரிஃபை செய்து சார்ந்த அலுவலருக்கு ஃபார்வர்ட் செய்வது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் எப்படி கிரீவன்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆறாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டாஃப் கிரீவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். பணியாளர் பணி பலன் சார்ந்த விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒன்று ஏற்கனவே விண்ணப்பித்திருக்கிறதுனால அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ விண்ணப்பிக்காதனால இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இருக்காது. ஃபஸ்ட் டைம் விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ப்ளஸ் அண்டு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் இருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் இருக்கும். இது உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தெரியக்கூடிய அந்த ஆப்ஷனை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ்லேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தமிழ் வேணும் அப்படின்றனால திரும்ப நான் இங்கே கிளிக் பண்ணி தமிழில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, விண்ணப்பதாரரின் விவரம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஐடி, நேம், டிஸ்ட்ரிக்ட், எந்த பிளாக்கில் ஒர்க் பண்ணுறாரு, அவருடைய பதவி என்ன, எங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, டிஃபால்ட்டாகவே ஹைட் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கைபேசி எண் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் தொடர்பான தகவல்கள் வந்து மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய மொபைல் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிற சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த நம்பர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ நம்பர் ஏதாவது மாற்றம் செய்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டெலிட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்துக்கோங்க, விண்ணப்ப விவரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக நம்ம வந்து விண்ணப்பித்துக்கலாம். புதுசாகவும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே விண்ணப்பித்த அப்ளிகேஷன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல் அப்படின்னு சொல்லலாம், அது தொடர்பாகவும் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரீவன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி புதுசாக அப்ளை பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். விண்ணப்ப பிரிவு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணிப்பலன் தொடர்பானது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்ப விவரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்கெல்லாம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு நிலை, சிறப்பு நிலை, பணி வரன்முறை, தகுதியான் பருவம், நெக்ஸ்ட் உயர்கல்வி அனுமதி, பதவி உயர்வு பட்டியல் திருத்தம், பணிப்பதிவேட்டில் பதிவிடுதல் திருத்தம், ஐஎஃப்எச்எம்எஸ் இடர்பாடுகள், வெளிநாடு செல்வதற்கான தடையின்மை சான்று, கடவு சீட்டிற்கான தடையின்மை சான்று, பிற அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நிலைக்கோ அல்லது வந்து பணிவரன்முறை தகுதியான பருவம் செய்வதற்கோ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஆஃபீஸில் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா எமிஸில் ஸ்டாஃப் கிரீவன்ஸில் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணி அதுக்கான நாக்கா எண் வாங்கியிருந்தீங்கனாலும் அதுக்குமே நீங்கள் வந்து கிரீவன்ஸ் இதிலேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு புதுசாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐஎஃப்எச்எம்எஸ் இடர்பாடுகள் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் புதுசாக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஐஎஃப்எச்எம்எஸ் இடர்பாடுகளை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் விண்ணப்ப வகை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா புதிய விண்ணப்பம் அண்டு நிலுவையில் உள்ள விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. புதிய விண்ணப்பம்னா நீங்கள் புதுசாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து விண்ணப்பித்திருக்கீங்க. உதாரணமாக தேர்வு நிலைக்கு நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே விண்ணப்பிச்சிருக்கீங்க, நாக்கா எண்ணெலாம் வாங்கியிருக்கீங்க. பட் இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ மட்டும் நீங்கள் நிலுவையில் உள்ள விண்ணப்பத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா விண்ணப்ப நாக்கா எண் கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த நாக்கா எண் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் கொடுத்துருப்பாங்க, அதை என்டர் பண்ணிக்கோங்க. விண்ணப்பித்த நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு போன மாதம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ எத்தனை நாள் வந்து உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் விண்ணப்பித்த நாளை என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி 42 நாளாக இன்னும் அந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பதிவாயிரும். ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே விண்ணப்பித்ததற்கான விண்ணப்ப விவரங்கள் எல்லாம் நீங்கள் பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக அப்ளை பண்ணுறதுனால நான் புதிய விண்ணப்பத்தையே செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டே இருக்கட்டும்.
நெக்ஸ்ட் விண்ணப்பம் சார்ந்த ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்க புதுசாவோ அல்லது ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தாலோ அதற்கான ஆவணங்கள் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்னுடைய ஃபார்மெட் பாத்தீங்கன்னா PNG, JPEG, JPG, PDF ஃபார்மெட்ல இருக்கலாம். ஃபைல் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 MB வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ண போறேன். எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா IFHRMsல வந்து பாத்தீங்கன்னா பேட்ரான் பர்டிகுலர்ஸ் வந்து அப்டேட் பண்ணலன்னு சொல்லி டிக்கெட் ஐடி ரைஸ் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இனிஷியேட்டரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கிரீவன்ஸ் வந்து அப்ளை பண்றேன். ஜூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி நம்ம அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து சரியான ஒரு கிரீவன்ஸுக்கானதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைல் ஃபார்மெட் வந்து PNG, JPG, PDF இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 MB மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணியாச்சு. அப்படி அப்லோட் பண்ணது சரியாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலோட நேம் காட்டும், பக்கத்தில் ஒரு ஐ சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வியூவை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம், நம்ம சரியானதாக நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ திரும்ப நெக்ஸ்ட் இங்கே வந்துக்கோங்க. ஸோ விண்ணப்பம் சார்ந்த விவரங்களை விரிவாக குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அது தொடர்பான விவரங்களை நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிக்கிறணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், IFHRMs போர்ட்டலில் ஃபினான்சியல் இயர் 2023-24க்கான பேட்ரான் பர்டிகுலர்ஸ் இன்னும் அப்டேட் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா 1000 எழுத்துக்கும் மிகாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு மேற்பட்ட டாக்குமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் எத்தனை டாக்குமெண்ட் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமர்ப்பிக்கவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உறுதிமொழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து வரும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் எல்லாமே உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சான்றளிக்கிறோம். தவறா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பிற்காலத்துல என் மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ அந்த செக் பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு திரும்ப மறுபடியும் நெக்ஸ்ட் ஆம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஆம் கொடுத்துருங்க. ஆம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களது விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விண்ணப்ப எண் ஒன்று வந்து ஜென்ரேட் ஆகும். உங்களுடைய கைபேசி எண்ணுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். நெக்ஸ்ட் மேல பாத்தீங்கன்னு சொன்னா இன்சர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லி அண்ட் மெசேஜ் சென்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். இது புதிதாக விண்ணப்பிக்கிறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி விண்ணப்பித்து அந்த விண்ணப்பம் வந்து நிலுவையில் இருந்தாலும் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு விண்ணப்பம் சார்ந்த விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருக்கேன், இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் அதே மாதிரி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. நமக்கு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணும், விண்ணப்ப பிரிவு, பணிப்பலன் தொடர்பானது, விண்ணப்ப விவரம் வந்து பார்த்தீங்கன்னா IFHRM இடர்பார்கள், நம்ம என்னைக்கு விண்ணப்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் விண்ணப்ப கண்காணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ யார் எப்போ நம்ம அப்ளை பண்ணோம், நம்மளுடைய ஐடி, நம்ம என்ன டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் வந்து எந்த டேட்டில் எந்த டைமில் சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் வந்து பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து அதை இன்னும் வெரிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதான் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு சரி நீங்கள் அப்படி அப்ளை பண்ண விண்ணப்பத்தில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் கேன்சல் பண்ணணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடவடிக்கைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மாற்று அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் திரும்ப நீங்கள் சமர்ப்பிக்க அல்லது நிராகரி அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பள்ளி தலைமை ஆசிரியர் இதை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஸோ என்னுடைய ஐடியா லாக் அவுட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களுடைய ஸ்டாஃப் கிரீவன்ஸை வெரிஃபை பண்ணுறது எப்படி, வெரிஃபை பண்ணி சார்ந்த அலுவலருக்கு எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறதுன்ற பற்றி பார்க்கலாம். திரும்ப எம்இஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூலுக்கான எம்இஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும்.
அங்கே அப்ரூவல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் கிரீவன்ஸ் வெரிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாஃப் கிரீவன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த ஆசிரியர்களுடைய விவரங்கள் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ அவங்களுடைய எம்எஸ் ஐடி, நேம், எந்த பிளாக்கு, விண்ணப்ப எண், எது தொடர்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்திருக்காங்க, விண்ணப்ப நிலை வந்து நிலுவையில் உள்ளது அப்படின்றது நடவடிக்கை இன்னும் எடுக்காதனால அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை கீழே இருக்கக்கூடிய அந்த கிரீன் கலர் எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆசிரியருடைய விண்ணப்ப எண், அவருடைய விவரங்கள் எல்லாமே வரும். அவருடைய நேம், எந்த டிஸ்ட்ரிக்ட், கைபேசி எண் எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் விண்ணப்ப விவரம் வரும். எது தொடர்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா பணிப்பலன் தொடர்பானது, என்னைக்கு விண்ணப்பிச்சிருக்காரு, என்ன விவரம் கேட்டிங்கன்னா ஐயப்பச்சாரம் போர்ட்டலில் ஃபினான்சியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2023-24க்கான பேர் அண்ட் பர்டிகுலர்ஸ் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோப்புகளை பார்க்க அவர் ஏதாவது டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே தெரியக்கூடிய அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியக்கூடிய இன்ட்டு கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விண்ணப்பத்தின் நிலை அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ சார்ந்த அலுவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மனுவை நம்ம அனுப்பலாம். நம்மளால் தீர்க்க முடிஞ்சுன்னா மனுவின் குறை தீர்க்கப்பட்டதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அவர் அப்ளை பண்ணியிருக்கிறதுல நமக்கு இன்னும் கூடுதலான தகவல்கள் தேவை அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸோ அப்டேட் மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டு நீங்கள் சமர்ப்பிக்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சார்ந்த ஆசிரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெசேஜ் போயிடும். ஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிராகரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நிராகரிக்கிறதை கிளிக் பண்ணிட்டு என்ன ரீசனுக்காக நீங்கள் நிராகரிக்கிறீங்க அப்படின்றத என்டர் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது தொடர்பான ஏதாவது டாக்குமெண்ட்ஸை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிட்டு சமர்ப்பிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆசிரியனுடைய மனுவை குறை தீர்க்கப்பட்டதுன்னு சொன்னால் மனுவின் குறை தீர்க்கப்பட்டதை என்டர் பண்ணிட்டு ஸோ அப்டேட்டடாக தான் பேர் அண்ட் பர்டிகுலர்ஸ் வந்து அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டு குறிப்பில் நீங்கள் திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அவருக்கு நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா அதை நீங்கள் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு சமர்ப்பிக்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி தலைமை ஆசிரியரால் மிடில் ஸ்கூல்ன்றனால அவரால் இதை வந்து சரி பண்ண முடியாது. ஸோ அப்போ சார்ந்த அலுவலகருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனு அனுப்பப்பட்டதுன்றதை செலக்ட் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட் குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வெரிஃபை பண்ணுறாரு. கச்சம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர் அண்ட் பர்டிகுலர்ஸ் வந்து இன்னும் அப்டேட் பண்ணாமல் தான் இருக்குது. ஸோ அதனால் அது குறிப்புன்ற இடத்துல அதை என்டர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் விண்ணப்பம் சார்ந்த ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அப்டேட் பண்ணாததுக்கான ப்ரூஃபை நம்ம வந்து அவர் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா பிஎன்ஜி, ஜேபிஜி, பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 MB மேலே இருக்கக்கூடாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விண்ணப்பம் சார்ந்த விவரங்கள் வந்து 1000 எழுத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இன்னும் அப்டேட் ஆகலை அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம். சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ பேட்டர் அண்ட் பர்டிகுலர்ஸ் நான் இப்போ செக் பண்ணது வரைக்குமே பார்த்தீங்கன்னா பார்சியலி அப்லோட் ஆயிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து அந்த ஃபைலை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணவுடனே ஃபைல் அப்லோடோடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியக்கூடிய அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நான் இப்போ வந்து பேட்டர் அண்ட் செக் பண்ணேன். செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை, செப்டம்பர், அக்டோபர் அப்படின்னு சொல்லி தான் ஒரு 4-5 மாதத்துக்கு தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் மந்த்துக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமல் இருக்குது. ஸோ திரும்ப நான் அந்த பேஜ் வந்துக்கிறேன். ஸோ இது தொடர்பாக நம்ம இன்னும் மோர் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்டே போதும். ஸோ அதனால் நான் வந்து உன்னோட நிறுத்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கவா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த இடத்துல வந்து பாருங்கள் விண்ணப்பத்தின் நிலை வந்து சார்ந்த அலுவலகத்திற்கு மனு அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அந்த விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்த அலுவலகத்திற்கு வந்து அனுப்பப்பட்டாச்சு. ஸோ அந்த நடவடிக்கையை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடவடிக்கை கீழே இருக்கக்கூடிய அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி உங்களுடைய விவரங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை திரும்ப நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணுன்னாலும் இங்கே தெரியக்கூடிய
நிராகரியை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பள்ளி தலைமை ஆசிரியர் ஒரு ஆசிரியர்னுடைய ஸ்டாஃப் கிரீவன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி சார்ந்த அலுவலகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார்வர்ட் பண்ணிட்டாரு. ஸோ இதை ஆசிரியர் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், திரும்ப இங்கே லாக் அவுட் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் பண்ணிவிட்டு ஆசிரியர் தங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அங்கே ஸ்டாஃப் கிரீவன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய விண்ணப்ப எண், பணிப்பலன் தொடர்பானது, ஐயப்பச்சாரம் சிடர்பாடுகள், விண்ணப்பித்த தேதி, சார்ந்த அலுவலகத்திற்கு மனு அனுப்பப்பட்டது, விண்ணப்ப நிலை பார்த்தீங்கன்னா சொந்த மாதிரி வந்திருக்கும். விண்ணப்ப குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது தலைமை ஆசிரியர் வந்து வெரிஃபை பண்ணியிருக்காரு, எஸ் ஐ வெரிஃபைடு பேர் ஆன் பர்டிகுலர்ஸ் ஃபினான்சியல் இயர் 2023-24 நாட் அட் அப்டேட் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நடவடிக்கையை பார்க்கறதுக்கு நடவடிக்கை கீழே இருக்கக்கூடிய அந்த பார்க்கு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அது தொடர்பான டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திரும்ப மறுபடியும் பேக்கில் போய்க்கோங்க. ஸோ திரும்ப விண்ணப்ப கண்காணிப்பு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த விண்ணப்ப கண்காணிப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம வந்து 20ஆம் தேதி சப்மிட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வெரிஃபை பண்ணி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனு வந்து சார்ந்த அலுவலருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. சார்ந்த அலுவலர் பார்த்தீங்கன்னா பிஇஓ. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி மெசேஜ் வந்து போயிடும். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சிறப்பு நிலை, தேர்வு நிலை, பணிவரன்முறை, தகுதி அன்பருவம் போன்றவற்றிற்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழிமுறைகளை பின்பற்றி நம்ம புதிதாகவோ அல்லது ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ண விண்ணப்பத்திற்கோ நம்மளுடைய கிரீவன்ஸை வந்து எம்இசிலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ். ஸோ ஃபைனலாக ஸோ இங்கே தெரியக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க.